இந்திய திரை இசை துறையில் தன் மனோகர குரலால் தனியிடம் பிடித்தவர் பாடகர் மனு. இன்று அவரது பிறந்த தினமாகும். மதுரை மாறி கொழுந்து வாசம் உன்னுடைய நேசம். 1965 ஆண்டு அக்டோபர் மாதம் 26 இந்தியாவின் ஆந்திர பிரதேசம் குண்டூர் மாவட்டம் தெனாலியில் பிறந்தவர். பாடகர், நடிகர், தயாரிப்பாளர், தொலைக்காட்சி தொகுப்பாளர், இசை அமைப்பாளர், பின்னணி குரல் கொடுப்பவர் என பன்முகம் கொண்டவர்தான் பாடகர் மனு. மலை கோயில் வாசலில் கார்த்திகை தீபம் நின்றதே. இவருடைய தந்தை பெயர் ரசூல், ஒரு ஹார்மோனிய கலைஞர். தாயின் பெயர் சஹீதா, பிரபல மேடை நாடக நடிகை. எனவே பாடகர் மனோவை பொறுத்தமட்டில் கலைத்துறை ஈர்ப்பு அதிகமாக இருந்ததால் சிறுவயது முதலே பாடுவது நடிப்பதில் ஆர்வம் காட்டினார். 70களின் பிற்பகுதியில் குழந்தை நட்சத்திரமாக 40 திரைப்படங்களில் நடித்தார். 1979 ஆண்டு காலப்பகுதியில் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதனின் சந்திப்பு பாடகர் மனோவுக்கு கிடைக்கிறது. அதன் பிறகு 14 வயதில் உதவியாளராய் MSV இணைந்து பணியாற்ற ஆரம்பித்தார். இசை ஞானி இளையராஜாவை சந்தித்த பிறகே பாடகர் மனோவின் இசை பயணத்தில் பல மாற்றங்களும் முயற்சிகளும் ஏற்படத் தொடங்கினார். விமர்சனங்கள் இல்லாமல் எந்த துறையையும் அவ்வளவு இலகுவில் கடந்துவிட முடியாது. அதே போல்தான் பாடகர் மனோவுக்கு. அவர் பாடுவது பாடும் நிலா பாடுவது போல் உள்ளது என பலரும் விமர்சிக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் மனோவோ தன்னம்பிக்கையை இழக்காமல் தான் அதிகம் நேசிக்கும் பாடகர் சகோதரர் பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலை ஒத்திருப்பதாக சொல்வதை பெருமையாக கருதினார். அதே போல பாடும் நிலாவும் மனோவை நிறைய இடங்களில் பாடுவதற்கு பரிந்துரை செய்திருக்கிறார். இருவரும் இணைந்து நிறைய மேடை இசை நிகழ்ச்சிகளையும் வழங்கி இருக்கின்றனர். தொடங்கி இந்த இருக்கும் இசை அமைப்பாளர்கள் வரை அனைவருக்கும் எதிர்பார்த்ததை தன் குரலால் சிறப்பாக பாடி கொடுப்பவர் தான் பாடகர் மனு. இந்த பிறந்த நாளை கொண்டாடும் மனோகர குரலோன் மனோவுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள். அட உச்சல் தல உச்சியில உள்ளிருக்கும் புத்தியில பாட்டு ஞாபகப்படுத்திய இன்றைய நாள்.